இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு தரமான த்ரில்லர் படம் பார்க்க போறோம். அந்த படம் தான் ஜோஜி. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வேற லெவல்ல இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டெலிவரி பாய் பேக் எடுத்துட்டு டெலிவரி பண்ண கிளம்புறாரு. அப்படியே ட்ரோன் ஷாட்ல டெலிவரி பாய் போறத அப்படியே ட்ரோன்ல காட்டுவாங்க, செம்மையா இருக்கும். பிஜிஎம் இந்த இடத்துல வேற லெவல்ல இருக்கும். கட் பண்ணா ஒரு வீட்டை காட்டுறாங்க, அங்க கரண்ட் போயிருக்கு. ஒருத்தர் கரண்ட்டை ரிப்பேர் பண்றாரு. ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியே வரான். அங்க வந்தா டெலிவரி பாயும் அந்த இடத்துக்கு வரான். பி கே குட்டப்பண்ணுக்கு டெலிவரிக்கு வந்திருக்குன்னு சொல்றான். அந்த பையன் சொல்றான், அவர் எங்க தாத்தா தான், அவர் இப்போ குவாரண்டைன்ல இருக்காரு, பார்சல் என்கிட்ட தாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிறான். அந்த சின்ன பையன் பார்சல் பிரிச்சு பாக்குறான், அதுல ஒரு ஏர் கன் இருக்கு. அந்த ஏர் கன் வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அப்படியே அந்த குதிரை பக்கம் வச்சு ஒரு செல்ஃபி எடுக்கிறான். இங்க இன்ட்ரோ ஆகுறாரு நம்ம படத்தோட ஹீரோ பகத். அவன் அப்படியே முறைச்சு பாக்குறாரு. அவன் கிட்ட இருந்து கண்ணை வாங்குறாரு. இந்த கண்ணை எங்க வாங்கணும்னு கேக்குறாரு. அவன் இது டாய் கன் சொல்லி போய் சொல்றான். இவரும் அதை செக் பண்றாரு, டாய் கண்ணான்னு செக் பண்ணி பார்த்தாதான் தெரிய வருது அது டாய் கன் இல்ல, அது ஏர் கன். வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட காருக்கு டீசல் போடுறேன் சொல்லி பர்ஸ்ல இருந்து காசை எடுத்துட்டு கிளம்பிடலான்னு முடிவு பண்றாரு. வெளியே வந்து கார் எடுப்பாருன்னு பார்த்தா மனசு மாறி அங்க வந்த வேலைக்காரன் கிட்ட பெட்ரோல் போட சொல்றாரு, சிகரெட் பாக்கெட்டும் வாங்கிட்டு வர சொல்றாரு. மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து டிவி பாக்குறாரு. தலைக்கு செம்ம தூக்கம். இங்க நமக்கு தெரிய வருது நம்ம படத்தோட ஹீரோ நம்மள மாதிரி இல்ல என்ன மாதிரி ஒரு சோம்பேறி. சடனா வந்த ஹீரோவோட அப்பா ஹீரோவை செம்மடி அடிக்கிறாரு. பெட்ரோல் போட காசு கொடுத்தா சிகரெட் வாங்குறியா, 800 ரூபாவை பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து திடீர்க்குன்னு சொல்லி செம்மடி அடிக்கிறாரு. எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆனா அவர் கேட்கவே இல்லை. உனக்கு மட்டும் இல்லாம உன் குதிரைக்கு நான் தான் சோறு போடுறேன், ஒழுங்கா தின்னுட்டு சும்மா இரு, கம்ப்ளைண்ட் பண்ணாத. நம்ம ஹீரோ சொல்றாரு, அப்பா குதிரை டல்லா இருக்கு, டூரிஸ்ட் யாருமே வராதனால டூரிசம் ரொம்ப டல்லா போகுதுப்பா, நல்லபடி பிசினஸ் ஆகட்டும், நான் காசு தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இவர் சொல்ற அவங்க அப்பா எதுவுமே கேட்கல, கண்டுபிடித்துட்டு போறாரு. அதவை க்ளோஸ் பண்ணிட்டு தன்னை ஒன்னும் பண்ண முடியலன்றத ஆக்டிங்ல செம்மையா எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாரு. கட் பண்ணா கிணற தோண்டிட்டு இருக்காங்க, மோட்டர் மூலமா தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு ஏர்கன் வாங்கலாம்னு இந்த பையன் கிட்ட சொல்றாரு. படத்தோட கதைக்கு நம்ம டீப்பா போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட மெயின் கேரக்டர்ஸ் பாத்திரலாம். நம்ம ஹீரோ ஜோஜி இருக்கா இல்லையா, அவருக்கு ரெண்டு அண்ணனுங்க. அவர் அப்பா பேரு குட்டப்பன். குட்டப்பன் ரொம்ப பணக்காரரு, டீ ஃபேக்டரி கூட வச்சிருக்காரு. குட்டப்பனோட ஃபர்ஸ்ட் மகன் பேரு ஜோமன், ரெண்டாவது மகன் பேரு ஜெய்சன், மூணாவது மகன் தான் நம்ம தலை நம்ம படத்தோட ஹீரோ ஜோஜி. குட்டப்பனை பத்தி ஒரு இம்பார்ட்டன் விஷயம் சொல்ல மாட்டேன். குட்டப்பன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவரை பார்த்து இவங்க ஃபேமிலி மட்டும் இல்ல இந்த ஊரே போயிடுது. நம்ம ஹீரோவோட ரெண்டாவது அண்ணன் இருக்கான் இல்லையா ஜெய்சன், அவனோட ஒய்ஃப் பேரு தான் பின்சி. பின்சிக்கு ஒரு மகன் இருக்கான், அவன் தான் இந்த சின்ன பையன். கிணத்து அரைகுறையா தோண்டிட்டு இருக்கானுங்க. கடுப்பான தாத்தா குட்டப்பன் கிணத்துல குதிக்கிறாரு. கிணத்துல இறங்கி பைப்ப சைட்டா இருக்க பைப்ப வெளியெடுத்து தூக்கி போட்டுறாரு. என்னடா பண்றீங்க பாருறா அப்படின்றாரு. நல்லாதான் இருந்தாரு, சடனா மயக்கமாகி கீழே விழுந்துறாரு. கார்ல அவர் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறாங்க. நைட்டு வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ அவங்க அப்பாக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்க இன்ஃபர்மேஷன் வீட்டுல சொல்லிடுறாரு. உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிடுறாரு. ஹாஸ்பிட்டல் உள்ள டாக்டர்ஸும் குட்டப்பன் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. ஹீரோவோட ரெண்டாவது அண்ணன் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு, சொத்த பிடிச்சிடலாமான்னு கேக்குறாரு. கையில வீட்டு சொத்து பத்திரத்தையும் ரெடியா எடுத்து வந்திருக்காரு. அவர் டாக்டர் கேக்குறாரு, இப்ப அவரால் கையில் போட முடியுமான்னு கேக்குறாரு. டாக்டர் சொல்றாரு, உங்க அப்பா கை கால் விழுந்து பேரலைஸ் ஸ்டேட்ல இருக்காரு, அவரால் கையெழுத்துலாம் போட முடியாது அப்படின்றாரு. அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால இதுதான் சாக்குன்னு தன்னோட குதிரையை வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வராரு நம்ம படத்தோட ஹீரோ. கொஞ்ச நாள் அப்பாவை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாங்க. குட்டப்பன் கை கால் செயலிழந்த நிலைமையில இருக்காரு. நம்ம அப்பா முன்னாடி சந்தோஷமா இருக்கணும், நம்ம சோகத்தெல்லாம் அவர் முன்னாடி காட்டிக்கூடாது அப்படின்றான். மெயினா அவரோட ரெண்டாவது தம்பியை பார்த்தா சொல்றாரு, அதான் நம்ம பட ஹீரோ. இனிமே உயிர் பிழைக்க மாட்டாருன்னு நினைச்சிட்டு மறுநாள் அப்பாவை வச்சு ப்ரே எல்லாம் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட மொதல் அண்ணன் ஜோமோன் அப்பாவை மறுபடியும் வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. அங்க அவர் அதிர்ஷ்ட விதமா உயிர் பிழைச்சிடாரு. இந்த விஷயத்த கேட்ட நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் வருத்தமாயிருது. ஏன்னா அப்பா காசுல ட்ரோன் அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டாரு. அப்பா ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வராரு. அப்பா உள்ள வந்ததை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அவர் கையில போட்டிருந்த வாட்ச் எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போடுறாரு. பைபிள் அப்பாவோட வாட்சை சுட்டுட்டான். ரெண்டாவது என்ன ஜெய்மோன் இருக்கான்ல, அவன் அப்பாவை பார்த்து தனியா பேசுறான். அப்பா நானும் பின்சியும் தனி கொடுத்துட்டு போக போறோம், நாங்க ஒரு பிளாட் கூட பாத்துருக்கோம் அப்படின்றான். அதுக்கு நம்ம ஸ்ட்ரிக்ட் தாத்தா குட்டம்பன் சொல்றாரு, நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது, போய் வேலையை பாருன்னு அசிங்கப்படுத்துறாரு. இந்த சீன்ல பின்சி இந்த கிழமை சாகணும்ன்றத எதிர்பார்க்கறத ரிவீல் ஆகுது. சோ நம்ம ஹீரோ ஜோஜிக்கும் பின்சிக்கும் இந்த கிழமை உயிரோடு இருக்க வரைக்கும் இவங்க சந்தோஷமா காசு செலவு பண்ணி ஜாலியா இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஒரு சோகமாவே தான் இருக்காங்க. ஒரு நாள் அப்பா கிட்ட தனியா பேசுறான் ஜோஜி, அப்பா நீங்க இருக்கிறது எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு, நீங்க நினைச்ச மாதிரி மகனா என்னால் இருக்க முடியல, ஏன்னா நான் நினைக்கிற மாதிரி கூட என்னால் இருக்க முடியல, இதெல்லாம் நடக்கணும்னா எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, எல்லாமே உங்க கையில தான் பா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே சடனா அவன் கழுத்தை நெரிக்கிறாரு. குட்டப்பன் நல்லா போட்டு கழுத்தை போட்டு நெரிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் நிறுத்திருந்தாருன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ செத்துருப்பாரு. வெளியே போய் அழுகுறாரு நம்ம ஹீரோ. கோவத்துல ஒரு பிளான் பண்றாரு, ஆமா ஒரு மாஸ்டர் பிளான் பண்றாரு. அப்பா சாப்பிட்ற மாத்திரைய மாத்தி வச்சிடறாரு. அவரா ரெடி பண்ண மாத்திரைய மாத்தி வைக்கிறாரு. இந்த மாதிரி டெய்லி மாத்திரைய மாத்தி வைக்கிறாரு. ஒரு நாள் அதை பின்சி பாத்துறாரு, ஆனா அவ கண்டுக்கல. கொஞ்ச நாள்ல கிழமை குட்டப்பன் செத்து போயிடுறாரு. அவர் அடக்கம் பண்றாங்க.
மறுநாள் காலையில நம்ம ஹீரோக்கு புதுசா பிறந்த மாதிரி ஒரு சந்தோஷம். இனிமே அவங்க அப்பா தொலை இல்லவே இல்ல. அண்ணன் ஜெய்மோன் கிட்ட சொல்றான், தயவு செய்து எதுவும் பிரச்சனை பண்ணிடாத, ஃபாதர் நம்ம கூட போறோம், அவர் வந்தாதான் இந்த இறுதி சடங்கு நடக்கும், இது நம்ம வீட்டு சம்பிரதாயம், நீ எதுவும் பேசி கீசி எடுத்து தொலைஞ்சிடாத அப்படின்றான். அவன் தம்பி நினைச்ச மாதிரி மூத்த அண்ணன் பிரச்சனை பண்ணிடுறான், ஃபாதர் கோச்சிக்கிறாரு. மூத்த அண்ணன் ஜெய்மோன் கிளம்பிடுறான், ஜெய்சந்த் ஃபாதர் கிட்ட பேசி சமாளிக்கிறான், தயவு செய்து கோச்சிக்காதீங்க ஃபாதர், அவருக்கு டைவர்ஸ் ஆனதுல இருந்து இப்படிதான் நடந்துக்கிறாரு, எதுவும் தப்பா நினைச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அப்பா செத்ததுல இருந்து மூத்தண்ண பிரச்சனை தாங்கவே முடியல, வீட்டுல ரொம்ப பிரச்சனை பண்றாரு. இவரை பார்த்து வீட்டுல பின்சி ஜோஜி ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. அப்பா செத்துட்டா பிரச்சனை இல்லைன்னு நினைச்சாங்க, ஆனா அப்பா செத்த உடனே மூத்தண்ண ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாரு. இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட் டாக்டரை வச்சு எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க. ஃபேமிலி டாக்டர் பேசுறாரு, ரெண்டாவது தம்பி ஜெய்சன் தண்ணி குடுத்தன போக போறாருன்னு, சொத்தையும் பிரிச்சலான்னு பேசுறாரு, எஸ்டேட்டை ஜெய்மோன் வச்சுக்கட்டும், கடையும் ப்ராப்பர்ட்டியும் ஜெய்சன் வச்சுக்கணும், ஜெய்சன் அதாவது ஃபர்ஸ்ட் தம்பி ஜோஜிக்கு இந்த வீட்டை கொடுத்துடலாம்னு சொல்றாரு. யாராச்சும் சொத்து கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா பேங்க் பேலன்ஸ்ல இருந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்றான். இவங்க பேசுறது பிடிக்காம மூத்தண்ண ஜெய்மோன் இருக்கான் இல்லையா, அப்பா செத்து இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல, அட்லீஸ்ட் ஒரு வருஷமாச்சும் வெயிட் பண்ணலாம் அப்படின்றான். வெளியே என்னெல்லாம் பேசிக்கிறாங்க தெரியுமா, அதுக்குள்ள சொத்தை பிரிக்கலாம்னு பேசுறீங்க, சில பேர் நம்ம அப்பாவை ஆட்டோப்சி பண்ணணும்னு சொல்றாங்க, நல்ல ரிகவரி ஆயிட்டு இருந்தாரு, திடீர்னு எப்படி செத்து போனாரு அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு தூக்கி வாய்ப்புடுது, எப்படியோ ஒரு வழி சமாளிக்க பாக்குறாரு. அண்ணன் சொல்றது கரெக்ட், ஒன் இயர் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அப்பதான் அப்பாவோட உயிர் சாந்தி அடிக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. பிரச்சனையை முடிக்க பாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு மனசாச்சு குத்த ஆரம்பிக்குது, அவர் அப்பாவை கொலை பண்ணதை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம் வருது. அவர் ஒழிச்சு வச்ச மருந்த உடச்சி தண்ணில போட்டுறாரு. மறுநாள் ஜோஜி அடிச்சதுக்கு அவங்க அண்ணன் மன்னிப்பு கேட்கிறாரு. எல்லாம் குடிப்ப ஒரு விஷயம் சொல்றான், என்னன்னு இவர் கேக்குறாரு, நீ அப்பா செத்தப்ப பின்சி கத்துனாலாமே, அப்ப நீ ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்தியாமே, அத அவன் பார்த்தானாமே, அவன் சொன்னான். இதை கேட்டு நம்ம ஹீரோ செம்ம கோபப்படுறாரு, அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான் உன்னோட கிளாஸ்மேட் ஆமே, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகி, இந்த மாதிரி மோசமான சொசைட்டியா இருக்காங்க எல்லாரும், பாருங்க எப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. என் கிளாஸ்மேட் எங்கேயாச்சும் பார்த்தனா என்கிட்ட சொல்லுண்ணா, நான் அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு ஜோஜி சொல்றான். அவனை பார்த்து அவனை கால் பண்றேன். திடீர்னு ஒரு கால் வருது, ஹீரோட கிளாஸ்மேட் ஒரு இடத்துல இருக்கான், காட்டுக்குள்ள இருக்கான், இங்க வாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அவங்க என்ன கிளம்பி போறாரு, ஜோஜியும் கிளம்பி போறான், ரெண்டு பேரும் இப்ப கிளம்பி போறாங்க. ஹீரோட கிளாஸ்மேட் பார்த்த ஹீரோ அவனை பதிலே சொல்ல விடாம அடிச்சு துரத்துறாரு. அவன் கிளாஸ்மேட் சொல்றான், உன்ன நான் மீன் பிடிக்கிற குளத்துல உன்னை நான் பார்த்தேன், அந்த குளத்துல மீன் செத்து பல வருஷம் ஆச்சு, இருந்தாலும் நீயே அங்க மீன் பிடிக்க வந்த அப்படின்னு அவன் சொல்றான். ஷாக் ஆகி முழிக்கிறாரு அவங்க அண்ணன். இப்ப அவங்க அண்ணனுக்கு இவன் மேல சந்தேகம் வந்துருச்சு. அவங்க அண்ணன் கேக்குறாரு, நீ அங்க சிகரெட் அடிக்க போனதானே சொன்ன, நீ ஏன் குளத்துக்கு போன அப்படின்னு கேக்குறாரு. என்ன சொல்லலாம்னு தெரியாம முழிக்கிறார் நம்ம ஹீரோ. கொலை வெறியில அவங்க அண்ணன் உண்மையை சொல்ல சொல்றாரு. சடனா ஏர் கன்னை வச்சு சுட்டுறாரு. அவங்க கிளாஸ்மேட் வச்சிருக்கிற நாட்டு வெடியை வச்சு அவங்க அண்ணன் மேல போட்டுறாரு. அந்த பாம்பு போட்டதுல அவங்க அண்ணன் செத்து போயிடுறாரு. மறுநாள் நம்ம ஹீரோ எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு, எங்களை விட்டுருங்க, ஏற்கனவே அப்பா இழந்தோம், இப்ப அண்ணனும் செத்து போயிட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. மறுநாள் நியூஸ்ல அவர் கிளாஸ்மேட் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டது நியூஸ்ல பாக்குறாரு. அவங்க ரெண்டாவது அண்ணனும் போலீஸ் பிடிச்சது சொல்றாரு. போலீஸ் உன்னோட கிளாஸ்மேட் விசாரிச்சிருக்காங்க, அவன் நீ தான் கொலை பண்ணனு சொல்லியிருக்கான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, கடவுளுக்கு தெரியும் யார் கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, ஆனா தயங்கிட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ சொல்றாரு, அண்ணன் நான் தான் கொலை பண்ணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல நீ 3 லட்சம் தரேன்னு சொன்னல, அது எப்ப கிடைக்கும், இல்ல இல்ல நான் சீக்கிரம் தந்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம ஹீரோ தான் வாய் கொடுத்து உழைத்தாரோ. ஃபேமிலி டாக்டர் ஜெய்சன் கால் பண்ணி போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு, உங்க அண்ணன் கொலையில ஃபாரன்சிக் டீமுக்கு கூட ஏதோ துப்பு கிடைச்சிருக்கு, நாளைக்கு போலீஸ் வீட்டுக்கு வரும், நீங்க யாரும் பயப்படாதீங்க, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. பின்சி நம்ம பட ஹீரோ கிட்ட போலீஸ் வரத சொல்றா. கடுப்பாகி பல்ல உடைச்சிருவன் திட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோ. ஜெய்சன் பின்சி கிட்ட சொல்றான், அண்ணன் உடம்புல பேலட் எடுத்திருக்காங்க, யாரோ ஏர்கன்னால ஷூட் பண்ணிருக்காங்க. இந்த ஏர்கன் ஷூட் பண்ண விஷயத்த ஜோஜி நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. மறுநாள் ஜெய்மோன் உடம்புல பேலட் குண்டு இருக்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. இத நியூஸ்ல படிக்கிறாரு நம்ம ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோ எப்படி எஸ்கேப் ஆக போறாரு வாங்க பாப்போம். வீட்டுக்கு கீழே வர்றாரு நம்ம ஹீரோ. ஜெய்சன் சொல்றான், அண்ணன் ஜெய்மோன் உடம்புல பேலட் குண்டு இருக்கு, அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறாரு. இவர் தெரியாதுன்றாரு. என்னோட ஏர்கன் எங்க மாமான்னு இந்த சின்ன பையன் கேக்குறான். நம்ம ஹீரோ தெரியலன்னு சொல்லிடுறாரு. ஜெய்மோன் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தேகமா நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, எங்க அண்ணன் அப்பவே சொன்னான், யாரோ நம்ம ஃபேமிலிக்கு எதிராக பிளான் பண்றாங்கன்னு, நான் நம்பவே இல்ல. அதுக்கு இவங்க சொல்றாங்க, நீ சொல்றதெல்லாம் எதுவுமே நம்புற மாதிரி இல்லப்பா அப்படின்றாங்க. நம்மள அடி போடா மயிறு அப்படின்றான் நம்ம ஹீரோ. ஜெய்சன் நம்ம ஹீரோவை சந்தேகமா மறைச்சு பாக்குறாரு. இவனுக்கு எல்லாத்தையும் அனுப்பு, நான் உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்றாரு நம்ம ஹீரோ. உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, அவங்க இருக்கட்டும், அவங்க இங்கேயே இருக்கட்டும், நான் கொலை பண்ணி சந்தேகம் படுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அது வெறும் டாய் கன் தான் அப்படின்னு இவர் சொல்றாரு. அதை ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச்ல நீ சுட்டுருக்க அப்படின்னு அவங்க என்ன சொல்றாரு. நம்ம ஹீரோ சொல்றாரு, போலீஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டோம், இந்த டாய் கன் பேலட்டை நாங்களே செக் பண்ணிட்டோம் அப்படின்னு இவர் சொல்றாரு. சடனா பென்சி சொல்றா, போதும் நிறுத்து ஜோஜி, இங்க ஒரு செம்ம ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. நம்ம ஹீரோ ஜெய்சன்
ரீசன் அண்ணா இங்க வாங்க உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு தனியா பேசுறாரு. நான் தான் அப்பாவையும் அண்ணனையும் கொலை பண்ண, உன்னோட ஒய்ஃப் கூட தெரியும், இப்ப போலீஸ் வந்தா நம்ம மூணு பேரும் தான் சேர்ந்து செஞ்சோம்னு சொல்லுவேன். கொலைய மறைக்க 3 லட்சம் நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்லுவேன். செம்ம இல்லைங்க, நீ இதை பிளாக்மெயிலா எடுத்துப்பியோ இல்ல எடுத்துக்க மாட்டியோ அதுவும் இஷ்டம், நான் மாட்டினா கண்டிப்பா நீங்க எல்லாருமே மாட்டுவீங்க அப்படின்றாரு. ஜெய்சன் ஷாக்கா முழிக்கிறாரு. நீ என்ன கொலை பண்ணாலும் நான் நீ சொல்றதுக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு ஜெய்சன் சொல்லிடுறேன். ஒரு மாதிரி ஈவிலா சிரிச்சுட்டே போறாரு நம்ம ஹீரோ. செம்மையா இருக்கும் இந்த சீன். கூகுள்ல சர்ச் பண்றாரு, வீக்கஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்கல்னு சர்ச் பண்றாரு. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. ஜெய்சன் பின்சி கிட்ட நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் சொல்றாரு. இப்ப பின்சி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றா, உங்க அப்பா சாவணும் நீங்களும் தானே நினைச்சீங்க, கட் பண்ணா ஏர்கன்ல பேலட் குண்டு போட்டுருக்காரு. ஒரு மெசேஜ் அனுப்புறாரு அவர் பிரதருக்கு அந்த சின்ன பையனுக்கும். திஸ் இஸ் நாட் மை சூசைட் நோட், திஸ் இஸ் மை மரண மொழி, தி சொசைட்டி ஹஸ் ஃபக்ட் மீ, தி சொசைட்டி ஹஸ் கில்ட் மீ, அரெஸ்ட் தம் அப்படின்னு ஒரு மெசேஜ் தட்டுறாரு. சடனா ஒரு கன் ஷாட் பண்ண சத்தம் கேக்குது, பிளட் ரூம் வழியா வருது. ஜெய்மோன் போலீஸ் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றாரு. ஜோஜி பேலஸ்னு அந்த ரூம்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கோம், அது அப்படியே காட்டுறாங்க, படம் அப்படியே முடியுது. இந்த சொசைட்டி தான் நம்ம ஹீரோ சாக காரணமா இருந்திருக்கு அப்படின்னு எழுதி வச்சிருக்காரு. ஏர்கன்னை சுட்டுக்கிட்டு செத்துறாரு நம்ம ஹீரோ, படம் முடியுது. சடனா ஜோஜி கண்ணை தொடங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. ஜோஜி நான் டாக்டர் பேசுறேன், கண்ணை தொடங்க அப்படின்னு கேக்குது. நான் பேசுறது கேக்குதா, கண்ணை சிமிட்டு. அவரும் கண்ணை சிமிட்டுறாரு. உன்னை பார்க்க டிஎஸ்பி வந்திருக்காரு, பாரு அவர் பாரு அப்படின்றாரு. அப்படின்னு சொல்றாரு டாக்டர். நீ உயிர் பிழைச்சது உனக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம், குற்றத்தை ஒத்துக்கிறியா இல்லையா, ஒத்துக்கிட்டேன்னா கண் சிமிட்டு அப்படின்றாரு. அவர் கண் சிமிட்டவே இல்ல, அவன் சும்மா ஒத்துப்பானா, அவன் ஒரு பெரிய ஃப்ராடு அப்படின்னு டிஎஸ்பி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோ அனுபவிக்கணும்னு நினைச்ச சொத்தும் இல்ல, அவர் ஆசைப்பட்ட வீடு எஸ்டேட் எல்லாம் காலியா இருக்கு, அதை யாருமே அனுபவிக்கல, படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ்.